தென்காசியில் 11 புதிய பேருந்துகளை துவக்கி வைத்து விபத்தில்லாமல் பணிபுரிந்த ஓட்டுநர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வழங்கி பாராட்டினார். தென்காசி புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் புதிய பேருந்துகள் துவக்க விழா நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் 11 புதிய பேருந்துகள், புதிய வழித்தடம் துவக்க விழா மற்றும் விபத்தின்றி பணியாற்றிய ஓட்டுநர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் புதிய பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் 25 வருடம் விபத்தில்லாமல் பணியாற்றிய 2 நபர்களுக்கு தங்க நாணயம் மற்றும் 10 வருடம் விபத்தில்லாமல் பணியாற்றிய 43 நபர்களுக்கு வெள்ளிக்காசுகளையும் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர் தனுஷ் எம்குமார் மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில், கடந்த ஆண்டு சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் இந்த வருடம் பக்தர்கள் சிரமமின்றி சென்று வர அதிக பேருந்துகள் இயங்கும் வண்ணம் தமிழக அரசு சார்பாக கேரள அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். சபரிமலை வரைக்கும் நம்ம எல்லை வரைக்கும் நம்ம பேருந்துகளை இயக்குகிறோம். உள்ளே அவர்களுடைய பேருந்துகளை இயக்குகிறார்கள். கடந்த ஆண்டு இது போல பிரச்சனை வந்தபோது நம்முடைய இந்து சமய நலத்துறை அமைச்சர் அங்கே பேசினார்கள். அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கேரள உயரதிகாரிகளுக்கு பேசுவதற்கு உத்தரவிட்டு நம்முடைய உயரதிகாரிகளுக்கு பேசியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு வராமல் பிரச்சனை இல்லாமல் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். பேருந்து இயக்கி ஒரு 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வந்து அந்த நமக்கு வந்து பஸ் போகுது, கொள்ள வரைக்கும் பஸ் போகுது. ஆனால் வந்து திருவனந்தபுரம் பேருந்துகள் நிப்பாட்டப்பட்டிருக்கு. இந்த பேருந்துகள் மீண்டும் விடப்படுமா? இல்லை, கடந்த 5 ஆண்டுகள்னா இந்த கொரோனா நேரத்தில் அதிமுக பேருந்துகள் எவையவை மீண்டும் வழித்தடத்தில் இயக்குவது என்று ஆய்வு செய்யப்பட்டு பல பேருந்துகள் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அது வந்து அதிகாரிகள் தொழிலாளர் நலத்துறை சார்பாக நடத்துகின்ற பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தையை அதிகாரிகள் நடத்துகிறார்கள்.